எத்னிக் ஹெல்த் கேர். எத்னிக் ஹெல்த் கேர். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால குல்கந்து, சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசுனு, பால், அதுக்கப்புறம் வந்துட்டு நன்னாரி சிரப்பு, இதெல்லாமே ஒரு ஃபலூடா மாதிரி அவங்க வந்து ரெகுலராக பேசிஸில் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் அவகேடோஸ், அவகேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஃப்ரூட். அது வந்து நம்மளோட நாட்டிலேயே வந்து விளையுது. இம்போர்ட்டட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்மளோட நாட்டில் விளையக்கூடிய பட்டர் ஃப்ரூட் வந்து நீங்கள் ஒரு பெரிய பழமாக இருந்துச்சுன்னா பாதி, சின்ன பழம் வந்துன்னா ஃபுல் பழம் கூட ஹனி மில்க் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லியும் குடிச்சிட்டு வரலாம். அதே போல் நைட்டில் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பாலில் தேன் கலந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸு, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸு. நட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா, பாதாம், வால்நட்டு ஒரு கையளவுக்கு. அதே போல் வெள்ளரி விதை, சாரப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீட்ஸு, இதெல்லாமே ஒரு கையளவு. ஸோ 3 சீட்ஸு 3 நட்ஸு ஒரு ஒரு கையளவு எடுத்துக்கோங்க டெய்லியுமே. ஸோ இது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா லிவர் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல் சீ ஃபுட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஆயஸ்டர் ஷெல் ஃபிஷ், முத்துச்சிப்பிக்குள்ளே இருக்கிற ஒரு கறி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அஸ்பாரகஸ், அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு, அப்படிலாம் சதாவெரின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஸ்டெம் வந்து நீங்கள் அந்த டிப்பில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பட்டரில் ஃப்ரை பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து பாலில் கொதிக்க வச்சு சூப் மாதிரி நீங்கள் டெய்லியும் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. இல்லை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் எடுக்கும்போது டெஸ்டோஸ்டரோன் வந்து நேச்சுரலாகவே பூஸ்ட் ஆகும். அதன் காரணமாக உங்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விந்தணுக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களுக்கு ஏதாவது நாக்டர்னல் எமல்ஷன், தூக்கத்தில் விந்து வெளியே வர பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா சரியான விரைப்புத்தன்மை இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது சம்டைம்ஸ் வந்து மோஷன் போகும்போது அது வந்து லீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து படிப்படியாக சரியாக வரதை பார்க்க முடியும். ப்ளஸ் வாட்டரியாக நீர்த்துவமாக இருக்கக்கூடிய செமன் வந்து பார்த்திங்கன்னா திக்கனிங் ஆகிட்டே போகும். ஸோ அதை வச்சே வந்து உங்களுக்கு கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டியிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்கனாலும் உங்களுக்கு கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் போய் செமன் அனலிசிஸ் பண்ணி லேபில் போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய ஆண்கள் வந்து அதிலே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ லேபுக்கு போய் கரெக்டாக அவங்க சொல்கிற நேரத்தில் எனக்கு வந்து என்னால் வந்து செமன் வந்து எஜாகுலேட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இதுக்குன்னே லேப் பக்கத்துலேயே ரூம் போட்டு ஹோட்டலில் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் செமன் வெளியே எடுத்துகிட்டு லேபில் செக் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்க்குள்ளே நான் வந்து லேபை ரீச் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி கடினமாக இந்த டெஸ்ட்டே வந்து கடினமாக உணரக்கூடிய ஆண்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எவ்ரி டைம் நீங்கள் வந்து லேப் ரிப்போர்ட்லேயே பார்க்காம ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட உடம்பை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி உள்நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்லும் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, நம்ம இன்னும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக ஆண் மலட்டு தன்மையும் வந்து ஈஸியாகவே வந்து ரிவர்ஸ் பண்ணலாம்.